கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நாளே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 5:9 இப்படி சொல்லுகிறது: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபுனுடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்கி பார்க்கின்ற போது அவன் தேவனுக்கு பயந்தவன், சன்மார்க்கன், நீதிமான், செல்வச்சிமானாய் வாழ்ந்து வந்தான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே அறிந்து கொள்ள முடியும். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சோதனைக்குட்பட்டு வியாதியாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பரிசுத்த வானத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் யோபுவின் புஸ்தகம் 5:10 நாம் வாசிக்கின்ற பொழுது, மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். மனுஷனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டு, துன்பம் உண்டு. மகிழ்ச்சி உண்டு, ஒருவேளை பாடுகள் பிரச்சனைகள் உண்டு என்பதை நாம் யோபுவின் மூலமாக மிக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் நான் தேவனை நாடி என் காரியத்தை நான் அவரிடத்திலே ஒப்புவிப்பேன் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஒருவேளை வருத்தம் நிறைந்த சூழ்நிலையிலே, கவலை நிறைந்த சூழ்நிலையிலே, கலக்கம் நிறைந்த சூழ்நிலையிலே, வேதனை நிறைந்த சூழ்நிலையிலே, துன்பத்தின் நடுவிலே நடக்கின்ற பொழுது நான் தேவனை தேட வேண்டும். நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் சூழ்நிலையை உனக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், வேதனை நிறைந்ததாய் காணப்படலாம், கண்ணீரின் பள்ளத்தாக்காய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அவரை தேடு, நீ அவரை நாடு, உன்னுடைய காரியத்தை நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லு. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிகரனல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் உண்மையாய் மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நீர் சமீபமாயிருந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறீர். நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கேட்டு வார்த்தையின்படி உம்மை நோக்கி பார்த்து அநேக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக்குள்ள கிருபைத்தார். யோபுவின் பின்னிலமையிலே நீர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தீர். அப்படியே வார்த்தைகளை கேட்டவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.